மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகளிருக்கான தினம் ஒன்றை ஒதுக்கி மகளிர் தினம் கொண்டாடுகிறோம் என்பது மெத்த மகிழ்ச்சி தான். ஆனால் மகளிருக்கென்று ஒரு தினம் கொண்டாடப்படுகின்ற நிலையில் தான் இன்னும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சிக்குரியதா கேள்வி எழுகிறது. இந்தியாவில் பெண் பிரதமர்களை பார்த்து விட்டோம், பெண் குடியரசுத் தலைவர்களை பார்த்து விட்டோம், பெண் முதல்வர்களை பார்த்து விட்டோம், பெண் ஆளுநர்களை பார்த்து விட்டோம், பெண்கள் அமைச்சர்களாக இருந்து பார்த்து விட்டோம், ஆட்சியாளர்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக அரசின் தலைமைச் செயலராக பார்த்து விட்டோம். ஆனாலும் இன்று வரை இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஒரு பெண்மணி இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னும் கூட பெண்கள் அதிக அளவில் நீதித்துறையின் தலைமை பகுதி பதவிகளில் இல்லை என்பதை நாம் வருத்தத்துடன் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான சில தீர்ப்புகள், பெண்கள் தொடர்பான தீர்ப்புகள், அதை ஆண்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உச்சநீதிமன்ற அமர்விலே, உயர்நீதிமன்ற அமர்விலே பெண் நீதிபதிகள் இருந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. பெண்களுக்கான ஒரு பிரச்சனையை ஆண் நீதிபதிகள் தீர்ப்பளிக்க கூடாதா? கூடும் தான், சரிதான். ஆனால் அதில் ஒரு பெண்ணும் இருந்திருந்தால் அவர் பெண்மைக்கான கருத்துக்களை எடுத்துரைத்திருப்பாரே என்கின்ற எண்ணம் வரும்போது நாம் ஏன் இன்னும் அதிக அளவில் பெண்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படவில்லை என்கின்ற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது. எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை பெண்களை தங்களது பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலர்களாக நியமித்திருக்கின்றன என்று பார்த்தால் நாம் சற்று தலைகுனிய வேண்டிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். துணைவேந்தர்களாக, பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக இன்னும் அதிக அளவில் பெண்கள் நியமிக்கப்படவில்லை, வரவில்லை என்பது நாம் மகிழ்ச்சி அடைகின்ற செய்தி அல்ல. மற்றொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. தமிழ் நியூஸ் போஸ்ட் யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க. புத்த புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும்.